ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷ்டோதயாத் ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 27/8/2020 சார்வரி வருடம் ஆவணி மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி. பிற்பகல் 1:16 பின்பு தசமி. நட்சத்திரம் கேட்டை. மாலை 4:48 பின்பு மூலம். நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மதியம் 12:45 வரை, ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை, யமகண்டம் காலை 6:00 7:30 வரை, குளிகை காலம் காலை 9:00 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி, கிருத்திகை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புதுமைகளை நிகழ்த்தக்கூடிய பெருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பொதுவாகவே தைரிய வீரியஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால தன பண சேர்க்கைகளில் தைரியமான செயல்பாடுகள் அதிகரிக்கும். அதன் காரணமாக நேர்மையான வகையில் பணம் மற்றும் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வித்தியாசமான சிந்தனைகளை வெளிப்படுத்தி பெரிய பெரிய ஆதாயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். பொதுவாகவே பூமி சம்பந்தப்பட்ட வகையில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். குறிப்பாக கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானமும் அதன் காரணமாக தொழில் ரீதியான வகையில் வெகுமானமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செல்ல பிராணிகளிடம் அன்பு காட்டுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரிய பாளையத்தம்மன். அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வறுமைகள் விலகி பெருமைகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமையும் குடும்பத்தில் மேன்மையும் அதிகரிக்கும். நிகழ்கால தேவைகள் மட்டுமல்லாது எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு வருமானங்களை ஈட்டக்கூடிய நல்ல திட்டங்கள் இன்றைய நாளில் உருவாகும். கணவன் மனைவி அல்லது குடும்பம் எல்லோருமே சேர்ந்து, அதாவது குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும், குடும்பத்தோடு சேர்ந்து எதிர்கால திட்டங்களை சமாதானமாக சந்தோஷமாக தீட்டக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறைவன் சன்னதிக்கு இளநீர் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முகம் பார்க்கும் முத்தாளம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NI. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்று சிந்தனைகள் உருவாகக்கூடிய மகத்தான நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கஷ்டகாலங்களை போகக்கூடிய அதிர்ஷ்டகரமான அதே சமயத்தில் உபயோகமான சிந்தனைகள் உங்களுடைய ஆள் மனதில் உருவாகும். அந்த சிந்தனையை வந்து முறையாக தெளிவாக வெளிப்படுத்தி அதை சரியாக செய்து காட்டக்கூடிய, உறுதியாக நிகழ்த்தி காட்டக்கூடிய வாய்ப்புகளும் உன்னதமான ஒரு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பொதுவாகவே இந்த கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன தானிய விற்பனையில் உள்ளவங்க, தரகு விற்பனைகள் உள்ளவங்க, அதாவது காய்கறி பழங்கள் விற்பனையில் உள்ளவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு அந்த தரகு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தாத்பரியமான சந்தோஷமும் தாத்பரியமான வருமானமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நம என உச்சரிக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மதுர வீரசுவாமி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செஞ்சி சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZY. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சாமர்த்தியமான செயல்பாடுகளால் சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே சங்கோச்சப்படாமல் அது எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து கௌரவம் பார்க்காமல் உழைக்கக்கூடிய தன்மை கடகராசிக்கு அதிகமாக வந்துட்டுருக்கும். அந்த தன்மையில் ஒரு உண்மையை இன்றைய நாளில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும், கண்டு மகிழ முடியும். எதிர்பார்த்த காரியங்களுக்கு மேலாக எதிர்பாராத நல்ல காரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். இருக்கிற கிராமத்தில் அல்லது இருக்கிற ஊரில் அல்லது இருக்கிற உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு தலைமை பதவி கிடைக்கக்கூடிய, மற்றவர்களுக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய அல்லது மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு தகுதி மிகுதியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பவள மல்லியை தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AL.
சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகளால் சிறப்பு கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள். ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால புத்தி கூர்மை அதிகரிக்கும். எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து எதிர்த்து ஜெயிக்கிறோம் அல்லது சண்டை போடுறோம் அப்படிங்கிறத விட அந்த எதிரிகளை எவ்வளவு சூட்சமமாக நண்பர்களாக்க முடியுங்கிற ஒரு சூட்சமமான சிந்தனைகளும் சூழ்ச்சியான செயல்பாடுகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஒரு சில பேர் எதிரிகளுக்கு மேலாக வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை உருவாக்கிக் கொள்ள முடியும். அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளவர்களுக்கு வாய் பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும், அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சினம் என்ற கோபத்தை தவிர்த்து பணம் என்ற லாபத்தை ஈர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐயனாரப்பர். அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ சி. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அசையா சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே வண்டி வாங்குகிறோம், வாகனம் வாங்குகிறோம் அல்லது ஆடம்பரமான பொருள் வாங்குகிறோம் அப்படிங்கிறத விட அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுடைய மனசில் இருந்துகிட்ருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு அந்த எண்ணங்கள் இன்றைய நாளில் உருவாகும். எது எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் அடி மனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்க முடியும். 5 இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் நல்ல நல்ல செய்திகள் கேட்க முடியும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெறுப்பு என்ற விஷயத்தை ஒதுக்கி வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளியம்மன். அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LS. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தார்மீக எண்ணங்கள் உதயமாகக்கூடிய உன்னதமான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால என்னதான் வசதி இருந்தாலும் என்னதான் வாய்ப்புகள் இருந்தாலும் என்னதான் நமக்கு வந்து சொத்து பத்துக்கள் இருந்தால் கூட திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் ஈடுபாடு இருக்கணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டு இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் நிறைய பேருக்கு வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு இல்லாமல் தனித்தே வாழ்ந்து விடலாம்ங்கிற எண்ணம் இருந்துகிட்டு இருக்கும். அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நாள் கடத்திக்கிட்டே இருப்பாங்க, இந்த வருஷம் வேண்டாம் அடுத்த வருஷம், அல்லது நல்ல உத்தியோகம் கிடைக்கட்டும், அல்லது தொழில் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில் திருமணத்தை தள்ளி போடக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கும். அந்த தள்ளி போட்ட திருமணத்தை வந்து நடத்தி காட்டக்கூடிய அந்த திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பச்சையம்மன். அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வருமானமும் வெகுமானமும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவானும் ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறது மற்றொரு சிறப்பு. இந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கிறதுனால சம்பந்தமில்லாத தொழில் வாய்ப்புகள் அமையும். நமக்கு இந்த தொழிலை பற்றி தெரியலையே, ஒரு தொழிலை பற்றி தெரிஞ்சால் தான் அந்த தொழிலை நம்ம செய்ய முடியுமே அப்படிங்கிற அந்த அடிப்படையான கொள்கைக்கு மேலாக தெரியாத தொழிலாக இருந்தாலும் முறையாக ஆரம்பித்து சரியாக லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும். சலவை தொழிலாளியாக உள்ளவர்களுக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அழகு நிலையம் வச்சுருக்கிறவங்களுக்கும், பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் பெருமையான வாய்ப்புகள் அருமையாக வரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிவலிங்க அபிஷேகத்திற்கு சந்தனம் அல்லது பால் அல்லது தேன் வாங்கி தருவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏரிக்கர பகவதி அம்மன். அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZT. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வலிமையாகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் ஞானகாரகன் கேது பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால மனசில் வந்து நல்ல நல்ல நம்பிக்கையான எண்ணங்கள் உதயமாகும். எதிர்காலத்தில் எந்த மாதிரியான சூழல் இருந்தால் கூட நாம் வந்து தன்னம்பிக்கையோடு ஜெயித்து காட்ட முடியுங்கிற உறுதியான மனப்பான்மை இன்றைய நாளில் அதிகரிக்கும். சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் அதாவது அசுரகுரு இருக்கிறதுனால தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அசுரத்தனமான வளர்ச்சி அசுரத்தனமான லாபம் ஆச்சரியப்படும்படியான மேன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்ளமே கோவில் உடம்பே ஆலயம் என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ண கணபதி. அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விறுவிறுப்பாக செயல்பட்டு வெற்றிகளை ஈர்க்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறது பொதுவாகவே புத்தி கூர்மை அதிகரிக்கும். பொலிவான ஒரு முக அமைப்பு மிகுதியாகும். அழகு சாதன பொருள் விற்கிறவங்க, அழகு நிலையம் வச்சிருக்கிறவங்க, அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த பாய் தலையணை மெத்தை சம்மந்தப்பட்ட பொருள் விற்பனை செய்கிறவங்க, பழைய பழைய சேர் சம்மந்தப்பட்ட ரிப்பேர் செய்கிறவங்க, அதாவது இப்போ சேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வீல் சேர் இருக்கும் அல்லது சாதாரண சேர் இருக்கும் இல்லையா அல்லது சாதாரண மெத்தை இருக்கும், இதுவெல்லாம் வந்து ரிப்பேர் செய்கிறவங்க பழுது பார்க்குறவங்களுக்கு இன்றைய நாளில் பணம் சேரக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெகம் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் எல்லையப்பன் சுவாமி. அதிர்ஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW.
கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தந்திரமான முயற்சிகள் பலிதமாகும். மோட்டார் சம்பந்தப்பட்ட, பம்பு செட் சம்பந்தப்பட்ட, விவசாய கருவிகள் சம்பந்தப்பட்ட, அல்லது போர்வெல் சம்பந்தப்பட்ட, அல்லது போர்வெல் போடக்கூடிய இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட வாகனங்களை இயக்கக்கூடிய இந்த மாதிரியான அமைப்பில் உள்ளவர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆடம்பரம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாஞ்சியம்மன். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச். அதிஷ்ட எழுத்துக்கள் CM. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொருளாதார அமைப்பில் சிறப்பு சேரக்கூடிய பொன்னான நாள். அதாவது குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரம் இல்லாமல் சிரமப்பட்டவங்களுக்கு, கஷ்டப்பட்டவங்களுக்கு, ஏக்கப்பட்டவங்களுக்கு யதார்த்தமான வகையில் ஓரளவு இன்றைக்கி லாபம் அல்லது வருமானம் வந்து சேரும். கடந்த காலங்களில் உங்களை வந்து ஏளனமாக பேசினவங்க, ஏளனமாக பார்த்தவங்க பெருமையாக பார்க்கக்கூடிய அல்லது பேசக்கூடிய சூழல்கள் உருவாகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வருமானங்களும் தகுதிகளும் மிகுதியாகும். சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால எதிராளி கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பக்குவமாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவங்களுடைய ஆலோசனையை மதிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள வடிவம்மன். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கரு நீளம். அதிஷ்ட எழுத்துக்கள் QS. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ராசியை மையமாக வைத்து கோச்சார ரீதியாக 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்த்தோம். அதுவே உங்களுடைய பிறந்த ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது, அதாவது ராசி, நட்சத்திரம், திதி, கரணம், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை கணித்து அதற்கு மேலாக அம்சம், நவாம்சம், திரேகானம், பாவகம், சஷ்டியாம்சம், திரிசாம்ச நிலைகளை கணிக்கும் பொழுது உங்களுக்கான உறுதியான உண்மையான பலன்களை உறுதியாக தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்து, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகங்களும், ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.